ஹலோ மீடியா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சதீஷ். ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ், எல்லாருமே வணக்கம். நான் உங்கள் விஜே முனி. இனி டேக் டைவ்ல வந்து பார்த்தோன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்கே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் வந்தது, அதை பற்றி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே விட்டுரு. ஆ ஓகே, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து சொல்லலாம். அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை சொல்லியிருந்தோம். என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஓகே என்னடா எப்போ பார் ஃபேக் நியூஸாக சொல்லிட்டுக்கிறீங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது எதை அதான் அது எதை மென்ஷன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. நம்ம அந்த நியூஸில் வந்து சொல்லியிருந்தோம், 5th, 8th, 11th, 10th, 12th எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து சொல்லிருக்காங்கன்னு சொல்லிருந்தோம். அதை தான் ஒரு ஃபேக் நியூஸ்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஓஹோ, அவருக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, பிரதர் நாங்க சொல்ற நியூஸ் தப்பா இருந்தா நீங்க ஒரு தடவை போய் கூகுள்ல செக் பண்ணீங்க, நாங்க சொல்ற நியூஸ் கரெக்டா தப்பான்றத வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஃபேக் நியூஸ் வந்து எதுவுமே போடுற ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்லலாம் இது. அது ஆக்சுவலி வந்து பார்த்தா ஒரு சினிமா நியூஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ஃபேக்காக போட்டுக்கிறாங்க, அதை போய் கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிசு கிசு வந்தால் மட்டும் அழகாக வந்து அது உண்மையாக போயான்னு தெரியாமல் ஷேர் பண்ணி விட்டுறீங்க. இது போல விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சி கமெண்ட் பண்ணுங்கன்றேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் வந்து சென்னையை பற்றி நம்ம பேசினா மட்டும் பார்த்தாது, ஹாலிவுட் நடிகர் ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? டிகாப்ரியோன்றவர். டிகாப்ரியோ சத்தியமாக கேள்விப்படுது. அப்படி சொன்னால் யாருக்கும் புரியாது. டைட்டானிக் ஜாக்குன்னு சொன்னால் தான் புரியும். ஓ, நம்ம ஜாக். எஸ், ரோஸ் ஜாக். நாங்க தெரியுமா அவர் தான் பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை தான் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு. தப்பு தப்பு தப்பு. சென்னைய வந்து பாத்தீங்கன்னா மழை வந்தா மட்டும்தான் குடிநீர் பிரச்சனையை காப்பாத்த முடியும் அப்படின்ற போல தெல்ல தெளிவா வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்துல வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. அவருக்கு எப்படி இந்த நியூஸ் போச்சு? ஆக்சுவலி அதான் எனக்கும் குழப்பம் ஆகுது. பயப்புள்ளிங்க யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. ஆக்சுவலி வந்து அவர் ஆராய்வு மூலியமா தான் அதை எடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புழல் ஏரி வந்து அப்போ தண்ணி இருந்ததுக்கும் இப்போ தண்ணி இல்லாததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று கிரியேட் பண்ணி. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலிபோர்னியா வரைக்கும் போயிருக்கு. கலிபோர்னியா ஹீரோவே வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு சென்னையை வந்து மழை தான் காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வரமாக கூட இருக்குமா நான் தெரியல. ஏன் சொல்கிறேன்னா தண்ணியில் செத்து விடுறவர். என்னன்னா டைட்டானிக் மறுபடியும் போய் சேர்றாங்களே, இது கொஞ்சம் சங்கோஜமா இருக்காது? கட்சி பேத்து தொச்சா முடிஞ்சிச்சு, துப்புனா தொடச்சுப்பாங்களா? அது போலதான். இந்த மேடல நமக்கு தேவையான நியூஸே இல்ல. நேத்து வந்து பாத்தீங்கன்னா கோவையில வந்து ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை வந்து நிறைய பேர் நிறைய நியூஸ் வந்து சொல்லன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் சும்மா பிட் நியூஸ் மாதிரி அப்பப்போ வந்து போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரமேஷ்ன்றவர் வந்து லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். அந்த நியூஸ் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது போல நடந்தால் தான் நம்ம வந்து அவங்களெல்லாம் வந்து கவனிக்கிறோம். அது விஷயம், அது பேட் ஹேபிட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டாக்டராக மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சமூக பிரச்சனைகள் வந்து குரல் கொடுத்துட்டுருந்தாரு வித் அவங்க மனைவியோட. கண்டிப்பாக. இப்போ நேற்று நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஒரு நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் கடை இருக்குது. டாஸ்மாக். அந்த டாஸ்மாகில் குடிச்சிட்டு வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விபத்துக்குள்ளாகுது. நேற்று நடந்த விபத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியே வந்து விபத்துக்குள்ளாகி அவங்க வந்து இறந்துட்டாங்க. மனைவி மட்டும் இல்லை, கூட போன பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலத்தடி பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்தவனையும் ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உயிர் வந்து இருக்குன்னவனையும் ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு தன்னுடைய ஒய்ஃப் வந்து ஸ்பாட்டில் இறந்துட்டாங்கனையும் அங்கேயே இருந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. கரெக்ட். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் வந்து கூட்டி திரட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு அப்படியே கல் நெஞ்சமாக இருந்தால் கூட அவங்க அழுதுருவாங்க. ஏன்னா மனைவியோட சடலம் இருக்குது, உட்காந்து வந்து அந்த டாஸ்மாக வந்து அகற்றுங்கன்னு வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அரசோட பார்வைக்கு கொண்டு போயிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சரி நாங்கள் வந்து இதுக்கான முறையான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது போல் நிறைய நடந்திருக்கு. ஆனால் வந்து டாஸ்மாக் அகற்றப்பட்டதாக ஒரு சரித்திரமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே, எனிவே வந்து பார்த்தீங்கன்னா இது போல சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. நம்மளோட இதயாஞ்சலி தான் கண்டிப்பாக அவருக்கு நம்ம சொல்லி ஆகணும். ப்ளஸ் அவரோட போராட்டம் வந்து அவங்களோட மனைவியும் அவரோட போராட்டமும் இந்த நிலைக்கு போய் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம்.
நோக்கமும் கூட. அப்படிதான் வந்து முடிவாகவும் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பத்தின ஒரு நியூஸ். ஓகே, பிக் பாஸ் அப்படின்னு போது தான் ஞாபகம் வருது. ஸோ இந்தியில வந்து பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் இந்தியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது எத்தனை சீசன் போயிட்டு இருக்கு? 13. அப்பா, ஸோ நம்ம வெறும் 3 கண்டிப்பா. இப்போதான் நம்ம 3 ஆரம்பிச்சிருக்கோம், அது 13 போயிட்டு கொண்டு இருக்கு. ஓகே, இந்தியில வந்து பார்த்தீங்கன்னா 13வது சீசனை வந்து நம்ம சல்மான் கான் வந்து தொகுத்து வழங்குறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற அந்த அறிவுரை பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து அந்த ஷோ வந்து பார்க்குறாங்க. ஓகே, அவருடைய சம்பளம் என்ன தெரியுமா அதில்? அதுதான் இங்கே ட்விஸ்ட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்குறது அறிவுரை பண்ணுறது எல்லாமே கரெக்ட் தான். சல்மான் கான் வந்து பிக் பாஸ் 13 ஹிந்தியோட வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 403 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. 403 கோடி, 100 நாளுக்கு 403 கோடி. சல்மான் கானே 403 கோடி வாங்குறாருன்னா நம்ம கமல் எவ்வளவு வாங்குவாரு? அதாவது பிக் பாஸ் 3 இப்பதான் 100 கோடி வாங்கியிருக்கா அப்படி. அப்ப 13வதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா அப்படி. அதுக்காக தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து விஜய் டிவியோட பிக் பாஸ் ஒத்துக்கினதுக்கு ரீசனே, அதாவது வந்து அதுல இருக்கிற எல்லா சீசனும் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் பண்ணுவாரு. அப்ப இவர் நடிக்கிற படங்களை விட இதுல வருமானம் அதிகமா இல்லையா? போடுங்க போடுங்க, எவ்வளவு அள்ளி போறீங்களோ போடுங்க, இதை கூட விட்டுருங்கப்பா. சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சரி ஓகே, இப்ப வந்து நம்ம பிக் பாஸ் 3ல வந்து ஸ்விமிங் பூல்ல வந்து தண்ணி இருக்க கூடாது. சோ அதே நேரத்துல வந்து 75%, அதாவது 1000 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணும். எல்லாமே வந்து செம்மையா வந்து நம்ம ரெகுலரா பாக்குறோம்ன்றதா சொன்னாங்கல்ல. இதெல்லாம் ஓகே, பிக் பாஸ்ல வந்து இவங்க வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதே விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஷோ ஒன்னு பண்ணாங்க, ரியாலிட்டி ஷோ, நம்ம ரியோ அண்ட் ஆண்ட்ரூஸ். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க பண்ண அந்த தண்ணியோட செலவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது அதெல்லாம் மறைக்க தான் இப்படி பிளான்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களெல்லாம் தூண்டி விடுறதுக்காக நாங்கள் பண்ணலங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய பார்த்துறோம். இதனால நீங்கள் வந்து பெருசாக எதுவும் பண்ணவும் போகிறது இல்லை. அதாவது ப்ரெசண்ட்டை மட்டும் பார்த்தா போதாது, பாசிட்டிவாக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்துட்டு தங்களுடைய முடிவை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுறேன்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயர்நீதிமன்றம் ஒரு அவசர சட்டம் ஒன்று போட்டிருக்கு. என்ன சட்டம்? சட்டம் எல்லாம் சொல்ல முடியாது, கேள்வி கேட்டுக்குது. கேள்வி கேட்டதுல ஆல்ரெடி இந்த சட்டத்தை போட்டாங்க. அதாவது பேனர் வந்து பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவாக வைக்கிறாங்க. அதாவது சாலையில் நடப்பாதைன்னு ஒன்று வைப்பாங்க, அந்த நடப்பாதையே பிளாக் பண்ணி நம்மளுக்கு பேனர் வைப்பாங்க. கரெக்ட், ஓகேவா? அப்படிப்பட்ட இதுவெல்லாம் வந்து பிரேக் பண்ணோன்னா வந்து உயர்நீதிமன்றம் ஒரு அதனால ஒருத்தர் இறந்தாரு, அதாவது வெளியூர்லேருந்து வந்து இங்கே இறந்தாரு. அந்த இறப்பை நேரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனர்லாம் இனிமேல் வந்து நிறைய வைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நம்ம தொடர்ந்து தான் இருந்துச்சு. திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணிக்குதுன்னா ஸோ இந்த பேனர் வைக்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அரசு தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும். மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ற போல பகிரங்கமாக அரசுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு. இதில் நான் சொல்ல வரது என்னன்னா பேனர் வைக்கத்தே அரசு தானே. ஓகே, இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தமிழகத்துல இன்னைக்கும் நாளைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வானிலை அறிக்கை, அதுவும் சென்னையோட வானிலை அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. அதான் ரெண்டு நாள் நைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தூவினு இருக்கு. அதான் மழை பெஞ்சு தானே இருக்குது. மழை பெய்யத்துக்கு முன்னாடி சொன்னா பெய்யும் போதே நீங்க சொல்றீங்களா, அதுதான் வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. இதுக்கு அடுத்த அடுத்த வாரங்கள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா கட்சியில எல்லாருமே வந்து காமெடி பீஸ் ஆயிடுவோம் போல இது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பத்தி ஒரு மேட்டர் சொல்லிட்டு கிளம்பிடலாமா? பேபி அமுல் பேபி வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இதுக்கப்புறம் வந்து தலைவர் பொறுப்பு நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அவரு முன்னாடியே சொல்லிட்டாரு, கட்சி சொல்லிட்டாரு, இப்பவும் சொல்லிருக்காரு, எப்பவுமே சொல்லுவாரு அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒருத்தங்கிட்ட போயிட்டு இல்ல எனக்கு வேணாம் வேணாம் நம்ம எல்லாம் பண்ணுவோம் இந்த நீயே வச்சுக்கணும் சொல்லிட்டு கொடுத்துருவோம்ல, அது போலதான் பண்றாங்க போல. தொண்டர்கள் எல்லாமே இல்ல இல்ல நீங்க தான் வந்து பண்ணணும், நீங்க தான் வந்து பண்ணணும், நீங்க தான் வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்ற போல வந்து பண்ணா அவரோட வீட்டை சுத்தியே வந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால எங்க சேனல் வந்து பாத்தீங்கன்னா இது போல நிறைய சினிமா நியூஸும் வெரைட்டி வெரைட்டியான நியூஸும் வந்து டெய்லி தந்துட்டே இருப்போம். அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ நாங்கள் கொடுத்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நியூஸ் என்னவோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு தேவையில்லாத நியூஸை பற்றி எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்க. மறக்க முடியாதது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடணும்.